நீ என்னமோ நம்ம காய்கறி தோட்டம் என்னது விளைய வச்சதை நான் எடுத்து கூறு வெட்டிட்டு இந்த உனக்கு மூணு காய் உனக்கு நாலு காய், நீ யாரு முதல்ல? ஹூ ஆர் யூ? நீ யாரு? கொடுமை. எத்தனை லட்சம் இஸ்லாமிய இருக்கேன், ஆனா நீ எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்துருக்க? 3.5. அதுல எந்த இஸ்லாமிய? தமிழ் இஸ்லாமியனுக்கு எத்தனை, உருது இஸ்லாமியனுக்கு எத்தனை, மலையாளம் இஸ்லாமியனுக்கு எத்தனை, கன்னட இஸ்லாமியனுக்கு எத்தனை, தெலுங்கு இஸ்லாமியனுக்கு எத்தனை? என்ன இருக்கு எனக்கு அப்போ? எல்லா நிறுவனங்களும் அவன்கிட்ட இருக்கு. யாரு கோழி கடை கறி கடை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான்? வெறுப்பு வருமா வராதா? எத்தனை காலத்துக்கு ஏமாற முடியும் நாங்க? ஏன் இவங்க ஏன் சார் நீங்க சமூக நீதி பேசுறீங்கல்ல, சமூக நீதி பேசாத பெரியாருக்கு சம்பந்தம் இல்லாத பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு உனக்கு எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா இவ்வளவு காலம் எங்களை தமிழர்களை எப்படி ஏமாத்திருக்கிறார்கள் தெரிந்துடும். தமிழர் அல்லாதவர் எவ்வளவு இங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்துடும். அதனாலதான் பிரச்சனை, அது எடுக்க மாட்டாங்க. இப்ப நான் 17ஆம் தேதி கூட முதுகுளத்தூர்ல போய் சங்கம் மறுபடியும் போராட்டம் நடத்த போறேன், கூட்டம் போட போறேன். எடுக்கிறியா இல்லையா? நீ எடுக்க மாட்டா, நான் வந்து எடுத்து எண்ணி கொடுப்பேன், எல்லாரும் கொடுப்பேன். நாங்க பிராமணர்கள் கூட கொடுங்கன்னு சொல்றோம், கொடுக்காதேன்னு சொல்லல, ஆனா எஃப்சின்னு வச்சு கொடுக்காத கொண்டுருவோம். இங்க வா, கீழே வா, கொஞ்சம் இறங்கு. நீ உச்சி கொம்புலே இருப்ப, நான் ஏறி வந்து உன் கூட்டி விடணும். மாட கீழே வாடா, கீழே வாடா, என்னோட பிசி எம்பிசிக்கு வாடா. பிசி எம்பிசியில் இருக்கிற மோஸ்ட் பேக்வேர்டு பேக்வேர்டுக்கு வாடா, இல்ல நான் அங்கே இருப்பேன், இடஒதுக்கீடுல போடா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவர் என்னத்துல உயர்ந்துட்டாருங்க? வா முதல்ல உட்காந்து பேசுவோம், கூட்டிட்டு வா. எவனை எதாடா உயர்ந்துட்டா? டே உலகத்திலே ஒரே ஒரு குடி தாண்டா உயர்ந்த குடி இருக்கு. உழுது விதைச்சு உழைய வச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறு ஊட்டுற ஒரு கூட்டம் இருக்குல்லடா வேளாண்குடி, அது ஒன்று தான் உலகத்திலே. அதனால தான் எங்கள் மூதாதை வள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர், உழுவார் உலகிற்காணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. என்ன கா நகைச்சுவை பண்ணிட்டு இருக்க? உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறான். உழவன் கைமடங்கி படுத்துட்டான்னா எதுவும் வேணாம்னு துறவரம் பூண்டு போன சாமியார் கூட வாழ முடியாதரா, பட்டினி சேர்த்து போயிருவாங்கடா. இதுதான்